வணக்கம் நீர்களே, பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இன்றும் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் பல்வேறு தலைப்பினூடான செய்திகளை பிரதானமாக பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையில், மஹிந்த தரப்பினரை கூண்டிலேற்றுவேன், சட்டமா அதிபர் போலீஸ் திணைக்களங்களை 3 மாதத்திற்கு என்னிடம் வழங்குங்கள், அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி காட்டம் எனும் தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது சட்டமா அதிபர் திணைக்களத்தையும் போலீஸ் திணைக்களத்தையும் 3 மாதத்திற்கு என்னிடம் தாருங்கள், தந்தால் மஹிந்த தரப்பு உட்பட சகல குற்றவாளிகளையும் கூண்டிலேற்றி காட்டுவேன் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மேலதிகமாக வீரகேசரி பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட செய்தியாக, பாதுகாப்பு செயலாளராக கபில, ராணுவ தளபதியாக மகேஷ், போகலாகம கிழக்கின் ஆளுநர், ஜனாதிபதி செயலாளராக ஆஸ்டின் பெர்னாண்டோ நியமனம் எனும் தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றும் ஒரு செய்தியாக, வடக்கில் வேலை திட்டங்களை முழுமையாக முன்னெடுக்க வேண்டும், அமைச்சரவையில் பதிலமைச்சர் விஜயகலா வலியுறுத்தல் என்னும் தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சிலர் குழப்புகின்றார்கள் என்று சாக்குப்போக்கு கூறி வடக்கில் வேலை திட்டங்களை கைவிடக்கூடாது, அங்கு முழுமையான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகும் என்று மகளிர் மற்றும் சிறுவர் விவகார பதிலமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் அமைச்சரவையில் கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இதேவேளை மற்றொரு செய்தியாக, சுபீஷ்குமார், அவரது மனைவி, பிள்ளை உட்பட 5 பேரை எனது வாகனத்திலேயே யாழ் போலீஸ் நிலையம் அழைத்து சென்றேன், மறுநாள் அவர் தப்பிச் சென்று விட்டதாக தகவல் கிடைத்தது. வித்யா வழக்கில் 25வது சாட்சியான தமிழ் மாறன் சாட்சியம் எனும் தலைப்பில் ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு செய்தியாக, புதிய அரசியல் அமைப்போ திருத்தமோ நாட்டிற்கு தேவையில்லை, 4 பௌத்த பீடங்கள் கூடி தீர்மானம், ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்புவது எனவும் முடிவு எனும் தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்குவதோ அல்லது அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்வதோ அவசியமில்லை, இப்போது உள்ள அரசியல் அமைப்பில் தேர்தல் முறைமையை மாத்திரம் மாற்றியமைத்தால் போதுமானது என நாட்டின் பிரதான பௌத்த பீடங்களான மல்வத்து, அஸ்கிரிய, ராமாங்கிய நிக்காய, அமரபுர நிக்காய ஆகிய 4 பீடங்களும் கூடி தீர்மானித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் பிரதான இடத்தை வைத்த செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் தினக்குரல் பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, புலம்பெயர் தமிழர்கள் நாடு திரும்ப விருப்பம், அமைதி சூழலை ஏற்படுத்த கோருகிறார் சம்பந்தன் என்னும் தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உடல் ரீதியான தீங்குகளை ஏற்படுத்தும் வன்முறைகளின் காரணமாக கடந்த காலங்களில் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல நிர்பந்திக்கப்பட்ட தமிழ் மக்கள் பெரும்பாலானோர் மீண்டும் நாடு திரும்ப விருப்பம் கொண்டிருக்கும் நிலையில், அவர்கள் நாடு திரும்பும் நிமித்தம் நாட்டில் அமைதியானதும் வன்முறையற்றதுமான சூழல் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு செய்தியாக, ஐஎஸ்இன் 30 பேர் இலங்கையில், முதுபல சேனா கூறுகிறது எனும் தலைப்பில் மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மற்றொரு செய்தியாக, கொழும்பு குப்பைகளை அகற்ற 3 நாள் அவகாசம் எனும் தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக, புலிகளின் புனர்வாழ்வின் பின்பே சம்பந்தன் தேர்தலில் வென்றார் கஜேந்திரகுமார் கூறுகிறார் எனும் தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகள் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் பிரதான இடத்தை வகிக்கின்றன. தொடர்ந்தும் சுடரொளி பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, பல்டி அடித்தது வைத்தியர் சங்கம், கைவிடப்பட்டது பணி பகிஷ்கரிப்பு எனும் தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நாடு தழுவிய ரீதியில் இன்று முதல் தொடர்ச்சியாக மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த பணி பகிஷ்கரிப்பை 1 வார காலத்திற்கு ஒத்திவைத்திருப்பதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இதேவேளை மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக, ஜனாதிபதி மைத்திரியின் செயலாளராக ஆஸ்டின் பெர்னாண்டோ பதவியேற்பு எனும் தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் கிழக்கின் ஆளுநராக ரோஹித்த போகலாகம எனும் தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக, அஸ்கிரிய பீடத்தின் எதிர்ப்பானது தமிழர் மீதான பல்குழல் தாக்குதல், சபையில் சிறிதரன் எம்பி சீற்றம் எனும் தலைப்பில் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாக, மஹிந்தவுடன் கூட்டமைப்பு பேசியிருந்தால் தமிழருக்கு நியாயமான தீர்வு கிடைத்திருக்கும், இப்படி கூறுகின்றார் நாமல் எம்பி எனும் தலைப்பில் அந்த செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மஹிந்தவுக்கு நாடாளுமன்றில் 3/2 பெரும்பான்மை பலம் இருந்த போதும், சிங்கள மக்களின் பெரும்பான்மை ஆதரவு இருந்த போதும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு மஹிந்தவுடன் பேசியிருந்தால் தமிழர்களுக்கு நியாயமான அரசியல் தீர்வொன்று கிடைத்திருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவைகளே இன்றைய தினம் சுடரொளி பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் சிங்கள மொழி பத்திரிகையான லங்கா தீப பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். இன்றைய லங்கா தீப பத்திரிகையில், அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் பணி பகிஷ்கரிப்பு நடவடிக்கையை 1 வார காலத்திற்கு ஒத்திவைத்துள்ளது எனும் செய்தி பிரதான இடத்தை வகிக்கின்றது. தொடர்ந்தும் ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம்.
இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் புதிய அரசியலமைப்பு நாட்டிற்கு தேவையில்லை, நான்கு முக்கிய பௌத்த பீடங்கள் தீர்மானம் எனும் தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி இன்றைய பத்திரிகைகளில் பிரதான இடத்தை வைத்திருக்கின்றது. நல்லது நேயர்களே, மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.